அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். சாத்தான் அவன் தந்திரம் உள்ளவன், அவன் திருடன், அவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை திருடுதலே குறியாக இருப்பான். அதனால் இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜாக்கிரதையாய் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருங்க. ஓகே, ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்கள் செய்ய போகிற காரியம் என்ன, உங்கள் வீட்டு காரியம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சரியா, கர்த்தர் நடத்துவார். அவர் கையில் அப்படியே பாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. தேவ கிருபை உங்களை தாங்கும், தேவனுடைய கரம் உங்களை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இன்னைக்கு கர்த்தர் என்ன பேச போகிறார், இன்னைக்குரிய வார்த்தை என்ன பார்ப்போம் வாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு ராஜாக்கள் 2:9, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆமேன். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று அவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கிறீங்க, அனுதினமும் ஆவியானவரை சார்ந்தே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன, இரட்டிப்பான வரத்தை நீங்க கேட்டா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், 2 மடங்கு. ஆமேன். அபிஷேகத்துல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, அதுல இரட்டிப்பான வரம் ஒன்று இருக்கிறது. ஆமேன். ஜப வாழ்க்கையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல தீர்க்க தரிசன வரத்துல, ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு வேணும்ப்பா. பாருங்க, எலிசா சாதாரண வயலில் வேலை பார்த்தவர், ஆனால் அவருடைய ஊழியத்தை பற்றி நீங்கள் கவனிச்சிங்கன்னா எலியா செய்த அற்புதங்களை விட அதிகமாக செய்கிறார் எலிசா. ஏன்னா அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய தாகம் 2 மடங்கு வேணும்னு. ஏன், அவர் மறித்து எலிசா மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 1 வருஷம் ஆச்சு. இன்னொரு வாலிபன் மறித்தான், அவனை கொண்டு போய் எலிசாவுடைய கல்லறையில் போட்ட போது அந்த எலும்பு கூடு எலும்பு அந்த மறித்து போன வாலிபனாகிய சடலத்தின் மேல் பட்டபோது அவன் உயிரோடு எழும்பிட்டானாம் பாருங்க. அப்போ மறித்து 1 வருஷம் ஆன பிறகும் எலிசாவின் எலும்புகளுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் உங்களை சாதாரணமாக இட போடாதீங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 2 மடங்கு அபிஷேகத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த வல்லமை போதாது, இந்த ஜபாபி போதாது, இந்த பரிசுத்தம் போதாது, இந்த விசுவாச வாழ்க்கை போதாது, எனக்கு 2 மடங்கு வேணும் ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபிங்க. சரியா, உங்க ஜெபத்தின் மூலமா உங்க வீடு கட்டப்படும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிடுறேன். இதுதான் இன்னைக்கு உங்களுக்குரிய வார்த்தை. என்னோடு கூட சேர்ந்து கையை உயர்த்தி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறேன்னப்பா. அன்றைக்கு எலியாவை பின்தொடர்ந்து போன எலிசா, ஆமேன், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் 2 மடங்கு கேட்டானப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, 2 மடங்கு ஐஸ்வர்யத்தை, 2 மடங்கு சமாதானத்தை மட்டுமல்ல, 2 மடங்கு ஆவிக்குரிய வரங்களை கூட்டி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தணும்ப்பா. அவர்கள் வசிக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல அவங்க ஆசீர்வாதமாய், அவங்க போகிற ஆலயத்துக்கு ஆசீர்வாதமாய், வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதமாய், அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீ பயன்படுத்தணும் நான் ஜெபம் பண்றேன். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தர ஆரம்பித்து விட்டார்னு விசுவாசிக்கணும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இதை நீங்கள் கட்டாயம் கேளுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கணும்னு அவங்ககிட்ட பர்சனலாக கூட நீங்கள் பேசலாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் பாருங்க. சரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.